வந்து செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை, கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சில் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் வச்சு சின்ன சின்ன பீஸாக நான் நறுக்கிக்கிட்டேன். இப்போது அது கூடவே சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காவை, தேங்காய், மிளகு, பூண்டெல்லாம் நான் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இப்போ இது கூடவே இந்த மல்லி இலையும் எடுத்து வச்சு அரைச்சிடலாம். நான் மல்லி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இன்னும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா புளி, அந்த புளியும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. புளியும் சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். இதை இன்னும் ஒரு நல்ல மையாக அரைச்சிட்டு வந்து நம்ம தாளிச்சு விட்றலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம அந்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை, அது சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போது இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக இதை நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுக்கலாம். மசாலாவை, இது மசாலாவிலே நல்லா பொரியட்டும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போதும், பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அரைச்சோம்லையே அந்த மல்லி இலை எல்லாம் அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போது நம்ம மல்லி இலை, இந்த எண்ணெயெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மல்லி இலை அப்படியே உறிஞ்சிக்கும். இது அப்படியே வெளியே விடணும். அது வரைக்கும் இந்த மசாலா வந்து நல்லா காயிற வளைக்கும். உடல் நல்லா கிளறிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் இருந்த இதெல்லாம் மசாலா எல்லாம் எடுத்து அலசி தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிமே தான் நம்மளுக்கு மல்லி இலையெல்லாம் வேகணும். ஏன்னா நம்ம பச்சை மல்லி இலையாவே அரைச்சி வச்சுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. போதும், நீ நம்ம குழம்பை இறக்கிடலாம். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாம். ரெடியாயிடுச்சு. இந்த சாதத்து கூட இட்லி தோசை தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.